அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சிக்ஸ்த் சென்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்கே சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 12வது வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற பாடத்தில் கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு கொடுக்கப்பட்ட தளத்தின் கார்டீசியன் சமன்பாடு மற்றும் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுகளை கண்டுபிடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னால், பாட புத்தகத்தில் உள்ள முறைக்கு அப்பாற்பட்டு மிக எளிய முறையில் ஒரு துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம, சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் நினைவுலாம் வச்சுருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தளத்தினுடைய திட்ட வடிவ சமன்பாடுனா என்ன அப்படின்னு சொன்னால், ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் சீக்குவல் டு கியூ என்பது ஒரு தளத்தின் பொது வடிவ திட்ட சமன்பாடு ஆகும். இங்கு என் வெக்டர் என்பது தளத்திற்கு செங்குத்தான வெக்டர், சரிங்களா? அப்போ இந்த சமன்பாட்டில் ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே, என் வெக்டருக்கு பதிலாக ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகேன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் சீக்குவல் டு கியூ அப்படின்னு கிடைக்கும். இதுவே ஒரு தளத்தின் கார்டீசியன் வடிவ சமன்பாடு, சரிங்களா? அப்போ ஒரு தளத்தோட சமன்பாடோட பொது வடிவம் என்பது என்ன, திட்ட வடிவம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஆர் வெக்டர் வடிவத்தில் உள்ள திட்ட வடிவம் என்பது ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் சீக்குவல் டு கியூ. கார்டீசியன் வடிவில் திட்ட வடிவம் என்பது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் சீக்குவல் டு சம் டின்னு சொல்லலாம், கியூன்னு சொல்லலாம், ஏதோ ஒரு எழுத்து, சரிங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ திட்ட சமன்பாடுகள் எப்படி இருக்கும், வெக்டர் வடிவில் எப்படி இருக்கும், கார்டீசியன் வடிவில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நினைவுங்க. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு தளத்தினுடைய சமன்பாடு கார்டீசியன் வடிவிலோ அல்லது வெக்டர் வடிவிலோ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தளத்திற்கு செங்குத்தான வெக்டரை நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும், சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு செங்குத்து வெக்டர் எது அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ உதாரணமாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் சீக்குவல் டு கியூ அப்படின்னு ஒரு கார்டீசியன் வடிவில் சமன்பாடு இருக்குதுன்னு சொன்னால், ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே அப்படின்றது தான் இந்த தளத்தினுடைய செங்குத்து வெக்டர், சரிங்களா? அப்போ கார்டீசியன் சமன்பாடு கொடுத்தா எப்படி துணையலகு இல்லாத வெக்டர் சமன்பாடு எப்படி எழுதுறது, துணையலகு இல்லாத வெக்டர் சமன்பாடு கொடுத்தா எப்படி எழுதுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த வழிமுறையை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்லைடில். இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சமன்பாடு கொடுக்கப்பட்டால் வெக்டர் வடிவில் கொடுத்தா எப்படி கார்டீசியன் வடிவில் மாற்றுறது, கார்டீசியன் வடிவில் கொடுத்தா எப்படி மாற்றுறது, அதே மாதிரி ஒரு வெக்டர் கார்டீசியன் வடிவிலோ அல்லது வெக்டர் வடிவில் இருந்துச்சுன்னு சொன்னால் செங்குத்து வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு தளத்துக்கு செங்குத்து வெக்டர் அப்படின்றது ஒரு தளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேல் நோக்கி இருக்கிறது என் வெக்டர் அப்படின்னு சொன்னால், கீழ் நோக்கி இருக்கிறது மைனஸ் என் வெக்டர். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் என் வெக்டர் என்பது தான் தளத்திற்கு செங்குத்தான வெக்டர். அப்போ இங்கே கீழே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன், ஒரு தளத்திற்கான செங்குத்து வெக்டர் ரெண்டு இருக்குது, ஒன்று ப்ளஸ்ஸில் வச்சு குறி எழுதியிருப்போம், இன்னொன்று மைனஸ், சரிங்களா? குறி மைனஸ்னால் வெக்டரோட குறிய அனைத்தையும் மாற்றி எழுதியிருப்போம். இதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க. இப்போ புத்தகத்தோட ஆன்சர்ஸ் பின்புற விடைகள் வந்து சார் எனக்கு கொஞ்சம் மாறுபட்டு வருது அப்படின்னு சொன்னால், மாறுபட்டெல்லாம் இல்லை, அதுக்கு வந்து காரணம் இதுவாக தான் இருக்கும், சரிங்களா? ஒரு தளத்திற்கு செங்குத்தான வெக்டர் மொத்தம் ரெண்டு இருக்கும், என் வெக்டர் என்பது நிறைய வெக்டர் இருக்கும், ஒரு வெக்டர் என் வெக்டர்னு கொடுத்தான்னு சொன்னால் மைனஸ் என் வெக்டரும் செங்குத்தாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பயிற்சி, ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னா, பயிற்சி 6.7 இரண்டாவது வினா, ஃபைண்ட் த நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 2, 2, 1 அண்ட் 9, 3, 6 and perpendicular to the plane 2x plus 6y plus 6z is equal to 9. அதாவது ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா, துணையலகு அல்லாத, அதுக்கு என்ன ஈக்குவேஷன், துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசியன் சமன்பாடு ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன குழு கொடுத்துருக்காங்க, பிளேனில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பிளேனுக்கு பெப்பண்டிகுலராக இருக்கிற இன்னொரு ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பாருங்கள், அப்போ இதுதான் கிவன், ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பெப்பண்டிகுலர் பிளேனு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த பிளேனுக்கு பெப்பண்டிகுலராக ஈக்குவேஷன் நமக்கு சொல்ல தெரியணும். இப்போ இந்த பிளேன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பிளேனுக்கு பெப்பண்டிகுலராக இருக்க வெக்டர் இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த பெப்பண்டிகுலர் வெக்டர்னா 2y + 6j + 6k. அப்போ இந்த தளத்துக்கு பெப்பண்டிகுலராக இருக்க வெக்டர் நம்ம ரிக்வயர்டு பிளேனுக்கு எப்படி இருக்குது, தேவையான தளத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் பேரலாக இருக்குது, சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு ரிக்வயர்டு பிளேனுக்கு ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பேரலல் வெக்டர் கொடுத்துட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் நம்ம, அதற்குரிய ஃபஸ்ட்டு கார்டீசியன் ஈக்குவேஷனை கண்டுனுங்க. ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பேரலல் வெக்டரும் கூட கார்டீசியன் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா, டிட்டர்மினன்ட் x-x1, y-y1, z-z1 எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி அணிக்கவை மதிப்பாக கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், சரிங்களா? நல்லா பார்த்துக்குங்க.
ஜஸ்ட் ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணுறது தான். அப்போ இந்த ஈக்குவேஷனை மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் ப்ளஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். அல்லது ரெண்டு பக்கம் மைனஸால் பெருக்கி எழுதிட்டோம்னு சொன்னால் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஃபைவ் இசட் மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்டை ரெண்டு விதமாக எழுதலாம், சரிங்களா? அப்போ ரெண்டு விதமாக எழுதினாலும் அவை மிகச்சரியான விடைகளே, சரிங்களா? அப்போ இதனுடைய துணையலகம் இல்லாத வெக்டர் சமன்பாடு அப்போ ரெண்டு வடிவில் இருக்கும். அப்போ பாருங்கள், இப்போ மேலே உள்ளது எழுதணும்னு சொன்னால் இந்த விடை வரும், கீழே உள்ளது எழுதணும்னு சொன்னால் இந்த விடை வருது. ஒன்றும் இல்லை, புரியுதான் மாறி இருக்குது, சரிங்களா? ஒரு ரெண்டு பக்கம் மைனஸ் அளவு பெருக்கியிருக்கு, அவ்வளோதான். அப்போ கார்டீசியன் சமன்பாடு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஒரே வரியில் துணையலகம் இல்லாத வெக்டர் சமன்பாடு எழுதிடலாம். உங்கள் புத்தகத்தில் இது எப்படி சேர்த்துருக்காங்கன்னு கேட்டால், அதை என்னமோ ஃபஸ்ட்டு பீக் வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படின்லாம் போட்டு உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு குறைபாடெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் இல்லாமல் கார்டீசியன் சமன்பாடை கண்டுபிடிங்க. கார்டீசியன் சமன்பாடை கண்டுபிடித்த பிறகு மிக எளிதில் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடை மிக எளிதில் எழுதிடலாம், சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வீடியோவை உங்களுக்கு வெளியிடுறேன், சரிங்களா? அதே போல் துணையலகு இந்த வினாவில் கேட்கலை, துணையலக வெக்டர் சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒத்த ஃபார்முலா எழுதிடுங்க. ஃபார்முலா உங்களுக்கு டெரிவேஷன்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு வெளியிட்டிருக்கேன், சரிங்களா? அதை புரிந்து படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நினைவில் இருக்கும். மறந்து போச்சுன்னு சொன்னாலும் நீங்களே ரஃப் ஒர்க்கில் டெரைவ் பண்ணி பார்த்து அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிக்கலாம். ரெண்டு பாயிண்ட்டு ஒரு பேரலல் வெக்டர் கொடுத்தா பேரலல் துணையலக வெக்டர் சமன்பாடு என்ன அப்படின்றது ஃபார்முலா. இதில் இந்த பி மைனஸ் எல்லாம் தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கும் போதே செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, அதுதான் பி மைனஸ் ஏ. தேர்ட் ரோ அப்படின்றது தான் யூ வெக்டர், சரிங்களா? அப்போ இது ஈஸியாக ஞாபகம் வச்சு. அப்போ செகண்ட் ஃபஸ்ட் ஏ வெக்டர்ன்றது என்ன, அந்த பாயிண்ட் வெக்டர், சரிங்களா? அப்போ இதுதான் பாயிண்ட் வெக்டர். ஏ வெக்டர்ன்றது பாயிண்ட் வெக்டர், பி மைனஸ் ஏன்றது செகண்ட் ரோவில் உள்ள எலமெண்ட்ஸு, தேர்ட் ரோவில் உள்ள எலமெண்ட்டு தான் யூ வெக்டர். இதே இது மூணு பாயிண்ட் உள்ள ஒரு வெக்டர் ஈக்வேஷன் கேட்டாங்கன்னு சொன்னால் தேர்ட் ரோ தான் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன், அதாவது சி மைனஸ் ஏன்றது தேர்ட் ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்த டைப் மூணாவது டைப்பில், சரிங்களா? அப்போ இது மூணாவது டைப்புன்றது என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் கடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினில் பிளேனோட ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பேரலல் வெக்டர், ரெண்டு பாயிண்ட்டு மூணு பேரலல் ஒரு பேரலல் வெக்டர், மூணுமே பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணியிருப்போம். இப்போ மூணுமே பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் தனியாக சி மைனஸ் ஏன்றது கண்டுபிடிக்க தேவையில்லை. கார்டீசியன் ஈக்குவேஷனில் இருக்கிற செகண்ட் ரோ தான் எக்ஸ் டூ அந்த பி மைனஸ் ஏ, தேர்ட் ரோன்றது தான் சி மைனஸ் ஏ. அதை தான் இங்கேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு, தனியாக அந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு போடலை, சரிங்களா? மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ நல்லா பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனை மிக எளிதில் நீங்கள் சால்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு கார்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச பிறகு கண்டுபிடிங்க, சரிங்களா? அதே போல் துணையலக வெக்டர் சமன்பாட்டில் தனியாக பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏலாம் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டுபிடிக்க தேவையில்லை, அது கார்டீசியன் ஈக்குவேஷனில் டிட்டர்மெண்ட் வேலையிலிருந்தே நீங்கள் எழுதிடலாம், சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் இந்த தளத்தோட சமன்பாடு கண்டுபிடிக்கிற வினாவில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.